SRMPR Global Railways in சென்னையில் இருந்து சீரடிக்கு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 6 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008 800 800. சார், 2024 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2024 ஸ்டார்ட் ஆகும்போது இந்த பிரச்சனை எல்லாம் குறையுமா சார்? அதாவது சனி ஏற்கனவே தனித்து நின்று மகரத்தில் 2.5 வருஷம் இருந்ததே பெரிய பிரச்சனையாயிடுச்சு. ஆல்ரெடி இவன் கும்பத்தில் போய் உட்காந்தா அவன் நிம்மதியை கொடுப்பான்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, முடியாது. அந்த 2.5 வருஷத்துக்கு இன்னும் ப்ராப்ளங்கள் இருக்குது. அதுவும் 2024 மிகப்பெரிய ப்ராப்ளங்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க. சில மாநிலத்தில் அரசியல் குழப்பங்கள் ஏற்பட்டு எதிரெதிர் தலைவர்களே அடிச்சுப்பாங்க, அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும். அதே நேரத்தில் ஒரு இடத்துல வந்து எதிர்கட்சியோட தலைவரோட பிரச்சனைகள் ஏற்பட்டு ரொம்ப குழப்பத்தில் ஏற்படுற நிலைமை இருக்கும். அதே நேரத்தில் ரெண்டாவது வந்து மக்களோட பனி பெட்டினியோட நிலைகள் ஏற்படும். உணவுகள் பஞ்சங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் உணவுகள் வந்து எதிர்பாராத விலையை சந்திக்கும். அதுவும் அரிசி பருப்பு இது சம்மந்தப்பட்ட நிலைகள் ரொம்ப எதிர்பாராத நிலைமையை எதிர்நோக்கிறோம். அது இல்லாமல் ரெண்டு கண்ட்ரியில் உணவே இல்லை, பட்டினிகள், மக்கள் வந்து அவதி நிலைமைகள் ஏற்படுறத சில முஸ்லீம்ஸ் கண்ட்ரிலையும் சில இன்னொரு கண்ட்ரிலையும் ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படுறத நம்ம பார்க்க போகிறோம். விலைவாசிகள் ஏறுறது இந்த ஏப்ரல் மேக்கு அப்புறமா ஷேரில் எதிர்பார்க்காத டவுனும் வரும். இது வரைக்கும் பார்க்காத டவுனும் பார்ப்பாங்க, இது வரைக்கும் பார்க்காத ஏறுதலும் பார்ப்பாங்க. அதே நேரத்தில் டவுன் ட்ரெண்ட் வந்து வரக்கூடிய நிலைமைகள் இருக்கும். கோல்டு அடுத்த மாதம் எண்ட், அது ஜான்வரி எண்டில் குறையும். குறைஞ்சி அதுக்கப்புறம் அது ஸ்டேபிள் ஆகக்கூடிய நிலைமை ஏற்படும். ஆனாலும் மக்கள் வந்து ரொம்ப கவனத்தில் இருக்கிறது தான் நல்லது. ரெண்டாவது வந்து வேலை செய்யக்கூடிய ஐடி செக்டர்ஸ்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும், எதிர்பார்த்தது இருக்காது. ஜூன் வரைக்குமே அவங்க எதிர்பார்த்த நிலைமைகள் இருக்காது. அதனால் ஜூன் வரைக்கும் இந்த ஐடி செக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 2024 எதிர்பார்த்தது கிடையாது. 2026 வரைக்குமே உலகத்தில் வந்து ஸ்டேபிள் லைஃப் கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா 2026 தான் ஒரு ஸ்டேபிள் லைஃப் வரும். ஆனால் ஒரு பக்கம் சயின்ஸில் மிகப்பெரிய டெக்னாலஜி உருவாயிடும். இது வரைக்கும் பார்க்காத மருந்து, இது வரைக்கும் நமக்கு கிடைக்காத மருந்துகள்லாம் கிடச்சிரும். புத்துக்கு ஏற்படாத மருந்துகள்லாம் ஏற்பட்டு நல்ல நிலைக்கு எடுத்துன்னு வந்துடுவாங்க. அது இல்லாமல் ஒளி பெருக்கி மூலயமா உடலில் இருக்கக்கூடிய நிலையை ஆப்ரேஷன் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய நிலைமை நமக்கு ஏற்பட போகுது. அந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் வந்து சயின்ஸ் வந்து நல்ல பெரிய டெவலப்மெண்ட்டை உருவாக்கணும். இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த வியாதிகள், இந்த தொத்துக்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு அதிகமாகக்கூடிய நிலைமைகள் இருக்குது. இதுக்கு சுகாதார நிலைமைகள் வழி பண்ணி செயல்படணும். இருந்தாலும் மக்கள் வந்து கவனமாக இருக்கணும். ரெண்டாவது மக்களோட வழிகள் வந்து செலவுகள் அதிகரிக்கும். இந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு 2024 ரொம்ப அதிகமாக இருக்குது. பர்டிகுலராக நீங்கள் பிப்ரவரியிலேருந்தே பார்க்க போகிறீங்க, ஒரு மிகப்பெரிய ஃபேஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதா சொல்கிறேன்.